வணக்கங்க. நம்ம இப்ப செய்ய போறது சக்கரை பொங்கல் செய்ய போறோம். இதுக்கு தேவையான பொருள் வந்து பச்சரிசி ஒரு கிளாஸ், இது வந்து 200 கிராம் கிளாஸ் அளவு. நீங்க எந்த கிளாஸ்ல எடுத்து யூஸ் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். இதுல 200 கிராம் பச்சரிசி ஊற வச்சு ஒரு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு வந்து வறுத்துட்டு ரெண்டையும் சேர்த்து ஒரு கால் அவர் ஊற வச்சு வடிச்சு தண்ணி வடிச்சுட்டு வச்சிருக்கேன். அதே அளவு வெல்லம் வந்து அந்த ஒரு கிளாஸ் அளவுக்கு அரை கிளாஸ் அளவு வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். அரை கிளாஸ் பால், ஒரு 5 முந்திரி, கொஞ்சம் திராட்சை, ஏலக்காய் போட, நெய் தேவையான அளவு, உப்பு வந்து கொஞ்சம் போடுவோம். அதை இப்போ நம்ம பாத்திரத்தில் செய்ய போகிறோம். பாத்திரத்தில் பாருங்கள் தண்ணி, இப்போ அந்த ஒரு கிளாஸ் மொத்தம் 1.5 கிளாஸ் அளவு வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான தண்ணி அளவு வந்து ஒரு 6 கிளாஸ் தண்ணி வச்சிருக்கேன். 6 கிளாஸ் தண்ணி வச்சிருக்கேன். தண்ணி கொதிச்ச உடனே நம்ம வந்து அந்த அரிசியும் பருப்பும் போட்டுடுறோம். போட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே சிம்மில் வச்சுக்கோங்க. அது நல்லா குழைய குழைய வேகும். அதுக்கு இடையில இந்த வெல்லம் தண்ணி வெல்லம் போட்டு வெல்லத்தில் தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதை கல் இல்லாமல் நம்ம வடித்து வச்சுக்கிறோம். பாருங்க, இப்போ தண்ணி வச்ச தண்ணி அடுப்பு பற்ற வச்சுட்டு பாத்திரம் வச்சு வச்சதில் தண்ணி சூடாயிடுச்சு, நல்லா கொதிக்குது. அந்த தண்ணியிலே நம்ம ஒரு 2 கரண்டி அளவு இந்த வெல்லத்தில் எடுத்து ஊற்றினா அதை அடுப்பில் வச்சுட்டு சைடில் இன்னொரு பர்னரில் வச்சுட்டு நீங்கள் சூடு பண்ணுங்க. அது கரைஞ்சிட்டு இருக்கோம். இதுவும் வந்து குயிக்காக முடிக்கிறது தான். பாருங்க, இப்போ கொதிச்சிருச்சு. கொதிச்சோடனே தண்ணி கொதிச்சோடனே நம்ம வந்து அரிசி பருப்பும் ஒன்றா போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே சிம்மில் வச்சு நல்லா வேகட்டும். மூடி போடாதீங்க, ஏன்னா பாசி பருப்பு இருக்கிறதுனால பொங்கி பொங்கி வரும். அதனால் எப்பவும் பாசி பருப்பு போடும் பட்சத்தில் மூடி போடாதீங்க. அப்படியே தான் கிட்ட நின்று தான் வேக வைக்கணும். எங்கள் அம்மாவோட பழக்க வழக்கத்தையும் வச்சு இந்த சமையல்லாம் ஓரளவுக்கு நான் போட்டுட்ருக்கேன். நீங்களும் அதை பார்த்து சந்தோஷமாக சமைச்சு செய்யுங்க. பாருங்கள், நல்லா கொதிக்குது. பாருங்கள், இந்தளவு, அதாவது பாத்திரம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி வச்சுருக்கோம். நாங்கள் பாருங்கள், பாத்திரத்துக்கு சாமிக்குன்னு செய்கிறதுனால பொட்டெல்லாம் வச்சு அழகாக செஞ்சு வச்சுருக்கோம். அது பொங்கிடாமல் இருக்கிறதுக்கு தான் சிம்மில் வைக்க சொன்னேன், ஏன்னா பொங்கி அடுப்பு ஃபுல்லாக வரும். இது போல் பொங்குறது எப்போன்னா, பொங்கல் அப்போ இந்த மாதிரி பாத்திரம் வச்சிங்கன்னா நாங்களும் அப்படியே அப்படியே பொங்க வச்சுடுவோம். ஒரு தடவை பொங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு அது நல்லா வெந்துட்டு இருக்கும். இடையில நம்ம வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கிளறணும். பாருங்க, இப்போ அந்த பருப்பு அரிசி நல்லா வேகட்டும். அந்த பக்கம் அந்த வெல்லத்தை நான் கரைய வச்சுட்டுருக்கேன். கரைஞ்ச பின்ன இது பாதி, எப்பவுமே உடனே வந்து வெல்லம் தண்ணி ஊற்றாதீங்க. அந்த அரிசி பருப்பை வந்து சட்டுன்னு வேகாது. இது நல்லா குழைய வெந்த பின்ன தான் அந்த வெல்லம் தண்ணியை நம்ம மிக்ஸ் பண்ணணும். பாருங்க, நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் நல்லா குழைய வேகலை. அந்த பருப்பு வெந்த பின்ன தான் நம்ம வந்து வெல்லம் மிக்ஸ் பண்ணி பால் எல்லாமே வந்து அடுத்தடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி எப்பவுமே இறக்கி வைக்கும். தண்ணி கொஞ்சம் தேவைனாலும் ஒரு கிளாஸ் சூடாக தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா கட்டியாக இருக்கக்கூடாது. நல்லா தள தள தளன்னு இருந்தது இறக்கி வச்சாதான் நம்ம சாப்பிட சாமி கும்பிட்டு சாப்பிட்ற வரைக்குமே நல்லா அப்படியே தள தளன்னே இருக்கும். இல்லைன்னா கட்டியாக இறுக்கமாக ஆகிட்டா அது சாப்பிட நல்லா இருக்காது. பாருங்க, சிம்மிலே தான் நான் வச்சு வேக வச்சுட்டு இருக்கேன். இப்போ நல்லா குழைய வெந்துருச்சு. பாருங்க, பருப்பு வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த வெல்லம் தண்ணி பாருங்க, கல் இல்லாமல் இது ஒரு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி எடுத்து ஊற்றணும் இல்லையா. இப்போ நம்ம அப்படியே வடிச்சுப்போம். இந்த தண்ணி எல்லாம் சேர்ந்து தான் நல்லா அந்த குழ குழ தன்மையோடவே அது இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டே வெல்லம் எடுத்தோன்னா போட்டுட்டா அரிசியும் பருப்பும் வேகாது, அப்படியே கப்பல்ல இருக்கும் கட்டியா. அதனால அப்படி போடக்கூடாது. இப்போ வந்து ஒரு கொஞ்ச அளவு உப்பு போட்டுட்டேன் நான். ஃபஸ்ட்டே லைட்டாக உப்பு போட்டால் போதும். பாருங்க, எவ்வளோ போட்டுட்டா போதும், ஏன்னா வெல்லத்தில் எப்போவுமே சால்ட் இருக்கும், அதனால போடக்கூடாது. இப்போது இந்த பால், பால் வந்து நம்ம தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஒரு கிளாஸும் போட்டுக்கலாம், கூடவும் போட்டுக்கலாம். நான் வந்து அரை கிளாஸ் தான் மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்க, அந்த வெல்லம் தண்ணி ஊற்றினோடனே இப்போ அந்த பாலையும் மிக்ஸ் பண்ணிடுறோம். கூட இந்த ஏலக்காய் பவுடர்,
சிம்மிலே இருக்கட்டான் அடப்பு எப்பவுமே வந்து நல்லா பார்க்கும்போது வந்து பாயாசம் செய்யற அளவுக்கு இருக்கும். ஆனால் நம்ம இறக்கி வச்சுட்டு நீங்க 5 நிமிஷம் போட்டு பாருங்க, அது அப்படியே நல்லா லைட்டா எரிகல் தன்மையோட நல்லா குழகுலன்னு கோயில்ல தரப்பல்லவே இருக்கும். பாருங்க வேகட்டும். நம்ம வந்து அந்த ஸ்டவ்ல வந்து முந்திரி திராட்சை நெய்யில வறுக்க போறோம். பாருங்க நெய் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஊத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் முந்திரி போட்டுட்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆன உடனே நம்ம திராட்சை போட்டுக்கலாம். நெய் வந்து நம்ம அதோட மிக்ஸ் தாளிச்சு போட்டுட்டு கூட 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சக்கரை பொங்கலுக்கு வந்து எப்பவும் நெய் ஜாஸ்தியா இருக்கணும், அதுக்காக ரொம்ப நிறைய போட்டாலும் சாப்பிட முடியாது, ஒரு லிமிட் அளவு போட்டுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் இல்லையா எவ்வளவு தேவைப்படும் அப்படின்ட்டு, அந்த அளவு போட்டா போதும், அதிக அளவு போட்டாலும் திகட்டிடும். பாருங்க முந்திரி லைட்டா ப்ரௌன் ஆன உடனே இந்த திராட்சை போட்டு, அதாவது கருகிடாம பாத்துக்கணும், கருகிட்டா நல்லா இருக்காது இல்லையா. அதுதான் பாருங்க நம்ம திராட்சை நெய்யில போட்டோம்னா அது பஃப்னா அப்படியே உப்பிடிச்சு பாருங்க, அப்படி இருக்கும்போது கட்டிடணும். இப்போ கூடுதலா நான் இந்த பிளாஸ்டிக் ஸ்பூன் வந்து சின்னதுதான், ரொம்ப சின்னதுதான், இன்னும் 2 ஸ்பூன் நான் வந்து போட்டுக்கிறேன். அந்த ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்தா இவ்வளவு பெரிய பாத்திரத்துல நல்லா தாராளமா நிறையவே வரும். ஒரு ஃபேமிலி ஃபுல்லா சாப்பிடலாம் எல்லாரும், அதிக அளவுல கிடைக்கும். பாருங்க சக்கரை பொங்கல் வந்து நம்ம இறக்கி வச்சிட்டோம் பாத்தீங்களா. இப்ப வந்து கொஞ்சம் இறுகிடுச்சு பாருங்க நல்லா. இப்ப சாமிக்கு வச்சு நம்ம படைச்சிட்டு பின்ன சாப்பிடுற வரைக்கும் அது நல்லா அப்படியே கொழுகொழுன்னே இருக்கும். நம்ம இப்ப செய்ய போறது கடலை பருப்பு பாசி பருப்பு வச்சு கார வடை செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருள் இந்த கிளாஸ் 200 கிராம் அளவு கிளாஸ், இதுல 1 கிளாஸ் பருப்பு, 1/2 ஹவர் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு அந்த ஜாலியில நம்ம ஃபில்டர் வச்சிருப்போம் இல்லைங்களா, அதுல பருப்பை வடிச்சு வச்சுக்கணும், தண்ணி இல்லாம வடிச்சு வச்சுக்கணும். அதே போல இதையும் அதே அளவுக்கு தான் ஒரு கப்பில் வச்சு 2 ஹவர் ஊற வச்சு பாசிப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப் வெங்காயம் வந்து சாம்பார் வெங்காயம் ஒரு 10 வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் பொடி பொடியா கட் பண்ணி வச்சுட்டு அதோட கூட ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் அரிஞ்சு நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு 5 பல் பூண்டு தோலோட அதை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 துண்டு அளவுக்கு இஞ்சி, 2 காஞ்சி மிளகாய், கொஞ்சம் போல சோம்பு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன். இதெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மிக்சியில வந்து அரைக்க போறோம், குற குறன்னு அரைச்சி எடுக்க போறோம். கூட தேவையான அளவு உப்பு, பிறகு இதை ரெடி பண்ணிட்டு நம்ம வடை செய்ய போறோம் சரிங்களா. வாங்க இப்ப பாருங்க, இப்ப நம்ம இந்த இது சோம்பு ஜீரகம் பூண்டு இஞ்சி காஞ்ச மிளகாய் 2 ஃபர்ஸ்ட் வந்து லைட்டா குற குறன்னு அரைச்சிடணும். அதோட நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு அந்த பருப்பு அளவுக்கு சேர்த்து பார்த்து ஒரு ஃபர்ஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம வந்து கடவுளுக்கு செய்யற மாதிரி இருந்தா டேஸ்ட் பண்ணக்கூடாது, மனுஷால சாப்பிட்றதா இருந்தா டேஸ்ட் பண்ணிட்டு நீங்க வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சரிங்களா. பாருங்க எல்லா பருப்பையும் அரைக்காம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு 2 பருப்பையும் நான் வந்து இப்படி அரைக்க முன்னே எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் அரைச்சிட்டு நம்ம அதோட மிக்ஸ் பண்ணி போடும் பட்சத்துல அது 1 பருப்பு பருப்பா தெரியற போல கடிக்கும் போது நல்லா இருக்கும், அதுக்காக தான் எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க எப்பவுமே வடைக்கு அரைக்கும் போது தண்ணி எல்லாம் போட்டு அரைக்காதீங்க, அது வந்து கடலை மாவு மாதிரியே ஆயிடும். அதனாலதான் வடிச்சு எடுத்துட்டு பருப்பு அப்படியே ட்ரை நம்ம விட்டு விட்டு அரைக்கும் பட்சத்துல இது போல குற குறன்னு கிடைச்சிடும். தண்ணி போட்டு அரைச்சா வடை நல்லா மொறு மொறன்னு வராது. பாருங்க நம்ம வந்து அந்த அதுக்கு தேவையான உப்பு வந்து போட்டிருக்கோம், கூடுதலா நமக்கு தேவை சரியா எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு தேவைன்னா இன்னும் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா நான் வந்து இதை டேஸ்ட் பண்ணல, நீங்க டேஸ்ட் பண்ற மாதிரி இருந்தா மிக்ஸ் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு பிறகு வடை போடுங்க.
இதோட இந்த பருப்பு எடுத்து வச்சு அந்த மூணு பருப்பு வந்து போட்டுக்கிறோம். பாருங்க மாவு நல்லா ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிட்டு அதோட நறுஞ்சி வச்சிருக்கோம். பொடி பொடியா வெங்காயம் போட்டு எப்பவுமே இந்த வடைக்கு வந்து வெங்காயம் எல்லாம் நிறைய போடுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். நல்லா அழுத்தி அழுத்தி பிசைய வேண்டாம், அப்படியே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணாவே மிக்ஸ் ஆயிடும். பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சிட்டு நம்ம எண்ணெயில பொரிக்க போறோம். இதுல சோம்பு சீரகம் இதெல்லாம் வந்து நம்ம எவ்வளவு தேவையோ அது அளவுக்கு போட்டுக்கலாம். வீட்டுல விருப்பமா சாப்பிடுவாங்க இல்லைங்களா, அதுக்கேத்த மாதிரி போட்டுக்கலாம். சீரணத்துக்கு தானே கடலை பருப்பு போடும் பட்சத்துல இஞ்சி பூண்டு பெருங்காயம் இதெல்லாம் போடலாம், போட்டுதான் செய்யணும். அப்பதான் சீரணம் பிடிப்பெல்லாம் பிடிக்காம இருக்கும், அதுக்காக தான் சரிங்களா. இப்ப நம்ம உருண்டை செஞ்சுட்டு எண்ணெயில பொரிக்க போறோம். பாருங்க கடாய் வச்சுட்டு எண்ணெய் போட்டிருக்கேன், எண்ணெய் காஞ்சிடுச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கொஞ்சம் எப்பவும் சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா அடுப்புல நேரம் வச்சுட்டு போன பட்சத்துல வடை போட்ட உடனே கறிகிட அந்த வெந்த மாதிரி இருக்கும், ஆனா உள்ள வேகாது. சிம்மில் வச்சு போட்டீங்கன்னா தான் மெது மெதுவா வெந்துட்டு இருக்கும் சரிங்களா. பாருங்க நாங்க எடுத்து அந்த அளவுக்கு ஏத்த மாதிரி நம்ம கரெக்டா உருண்டை பிடிச்சி வச்சிருக்கோம். இதுல எப்படியும் ஒரு 25 வடைக்கு மேல வந்துடும், போதும் இல்லைங்களா. இவ்வளவு சின்ன ஃபேமிலிக்கு வந்து போதுமானது, அதிக அளவு தான் இது சரிங்களா. இது போல உருண்டை பிடிச்சிட்டு இப்போ லைட்டா கையில இப்படி தண்ணி தடவிக்காங்க. இந்த வடை வந்து எப்பவும் ரொம்ப சப்பே ஆகாதீங்க, பெரியவங்க இப்படிதான் சொல்லுவாங்க, இப்படிதான் இருக்கணுமாங்க. இப்படி போடும் பட்சத்துல மேல நல்லா மொறு மரண வெந்துரும், உள்ள மாவும் வந்து சாஃப்டா இருக்க மாதிரி ஓரளவுக்கு இருக்கும், நல்லா இருக்கும். ரொம்ப நம்ம மெல்லிசா தட்டினா முடக்கு முடக்குன்னு ஆயிடும், கடக்கு கடக்குன்னு இருக்கிற போல இருக்கும். அதனால இப்படி லைட்டா ப்ரெஸ் பண்ணி விட்டா போதும், பாக்கிறதுக்கு கொஞ்சம் குண்டா இருக்கிற மாதிரியே தெரியும். இப்ப சிம்ல வச்சிருக்கோம். இப்ப நீங்க ஒண்ணு ஒண்ணா இந்த எண்ணெயில நான் ஒரு 10 வடை போடலாம். அதே மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ போட்ட உடனே கரண்டி போட்டு திருப்பாதீங்க, ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் பொறுத்து திருப்பினா அது உடையாம இருக்கும். பாருங்க அந்த எடுத்து உருண்டை பிடிச்ச வச்ச வரைக்கும் போட்டிருக்கேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் பொறுத்து வேகட்டும், பிறகு நம்ம திருப்பிட்டு பிறகு 2 நிமிஷம் வெந்த பின்ன எடுக்கும்போது பாருங்க. பாருங்க நம்ம பிடிச்சி வச்ச எல்லா உருண்டைகளையும் வடையா பொறிச்சு எடுத்துட்டோம். இந்த மாதிரி மேல வந்து இப்படி இருந்தா ரொம்ப கருகின மாதிரி எடுக்க கூடாது, அந்த பருப்போட சேர்த்து பாருங்க. நம்ம சாப்பிடும் பட்சத்துல பொற பொறன்னு இருக்கும், பசி பருப்பு கடலை பருப்பும், அதுக்காக தான் அந்த முழு பருப்பா கொஞ்சம் போடுறது. பாருங்க கடலை பருப்பும் பசி பருப்பு சேர்ந்த கார வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல செஞ்சு கடவுளுக்கு படைச்சிட்டு சாப்பிடுங்க. நீங்களும் இது போல சமைச்சு கடவுளுக்கு செலுத்திட்டு கடவுளோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.